ரோகிணி நீ வா வா. சார் இதுல டோட்டலா 14 லாக்ஸ் வருது சார். இதுல நான் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் சார். இட்ஸ் ஓகே, எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம் சார். ஆல் பிராண்ட் குவாலிட்டியான பிராண்ட் தான் சார். இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவேன். இன்னைக்கு ஆர்டர் பண்ண முடியாது. இன்னைக்கு வேண்டாமா? அப்போ என்னைக்கு சார் வேணும்? வர 7ஆம் தேதி தான். ஏன் சார், அன்னைக்கு ஏதாவது நல்ல நாளா சார்? அன்னைக்கு தானே குலுக்கல். குலுக்கலா? என்ன குலுக்கல், என்ன சொன்னீங்கன்னு புரியல சார். ஆமா சார், என் மச்சான் பாலக்காட்டுல இருக்கான், கேரளால. அங்க எனக்காக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கான், ஸ்பெஷல் பரிசு விடும். லாட்டரி அடிச்சா 25 கோடி வரும் சார், கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். என் ஜோசியர் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இதான் கொட்டேஷனா? 14 லட்சம் கம்மி தான். நான் ஒரு 50-60 லட்சம் வரும்னு பார்த்தேன். உங்கள் கடையில் அவ்வளோதான் இருக்கு போல. இட்ஸ் ஓகே, நான் அடுத்து கொச்சின்ல ஒரு ஃப்ளாட் பார்க்க போகிறேன். நீங்கள் திங்ஸ் அங்கே தான் அனுப்புற மாதிரி இருக்கும். கொச்சின்ல அப்போ பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லை. லாட்ரி அடிச்சா வாங்கலான்னு வந்திருக்கேன். தம்பி கண்டிப்பாக அடிக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருப்பா. யோ, ஏதாவது சொல்ற போறியா? நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம்னு நினைச்சேன். மனோஜ் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்ணி புத்தி இல்லாத ஆளா இருக்க? கஸ்டமர் கேட்டா பொருளை காட்ட வேண்டியதானே. இப்படி எல்லாம் கோவப்பட்டேன்னா கடை பாதியில திவால் ஆயிரும். யோ, என்னைய பேசுற பைத்தியக்கார நீ, என்னைய பேசுற நீ, காலகட்டல கடைக்கு வந்துட்டியா? கையடுங்க. என்னைய இது கருங்காலி மலை பார்த்தா தெரியல. ஓஹோ, நீ எதுக்கு இத போட்டுருக்க? அது ஏன் நம்பிக்கை? அதே நம்பிக்கையில தான் ஏன் நானும் வந்தேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆவற? ஹலோ, முதல்ல நீங்க வெளிய கிளம்புங்க. வெளிய போயா? போறேன், ஆனா எனக்கு லாட்டரி அடிக்கும். அப்ப உன் கடையில பொருள் வாங்க மாட்டேன், வேற நல்ல கடையில வாங்கிட்டு உன்கிட்ட காட்டுறேன். ஆ கிழிச்ச பிபாய், அவனை தூக்கி வெளில போடு. காலையில வந்துட்டான் வெறுப்பேத்த மனோஜ். வெளியே போய், ஏய் என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்க போங்க.